பத்து மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணும். தீபாவளி நேரம் வேற. இனி அவங்க எப்ப வந்து நாம எப்ப புடவை எடுக்கிறது? நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேம்மா. அவங்களே வராங்க. அம்மா, அம்மா, அங்க இருக்காங்கம்மா. அம்மா, அபி வந்திருக்காமா? அபிய துபாயில விக்கதான் நீ கல்யாணம் பண்ண போற, அத மறந்துடாத. அவங்க முன்னாடி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. இப்படி எல்லாம் வழிஞ்சி மானத்தை வாங்கிடாத. என்னமா என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். அப்படி சொல்லுடா, என் சிங்க குட்டி. அடே, உள்ள போய் உனக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னா வேண்டாம், எதுவும் சொல்லிடாத. நல்லா காஸ்ட்லியா எடுத்துக்கோ. வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானடா. ஏம்மா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லு. மாமா, நீ வாமா, நான் பாத்துக்கிறேன். வா வாமா. வாங்க மாப்ள, வாங்க வா. என்னமா நேரம் ஆயிடுச்சா? ஏன் இவ்ளோ லேட்? அது வர வழியில கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியா அபி? ஓகே அபி, நல்லா தான் இருக்கேன். இப்பதானே அலையாதேன்னு சொன்னேன். நீ மாப்பிளையா, அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. டீசன்ட், டீசன்ட். சரிமா. எல்லாரும் துணி எடுக்க உள்ள போலாமா? ஆ, போலாம். அபிக்கு நான் தான் புடவை எடுத்து கொடுப்பேன். கலர் கலரா இருக்கு அம்மா, நல்லா இருக்குல்ல? தேவனே, நீ பாத்துக்கிட்டு இருக்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, பாதியில போனா எப்படி? புடவை தானே வாங்க போறீங்க, நீ தான் இருக்க, பாத்துக்கங்க. இப்ப வந்துடுறமா. சமந்தி, இங்க வாங்க. முதல்ல முகூர்த்த புடவை எடுத்துடலாம். சரிங்க, முகூர்த்த புடவையை எடுத்து போடுங்க. நல்லா இருக்கடா. சூப்பர் மா, நீ கலக்க. உனக்கு ஏத்த கலர் மா. அபி, இது நல்லா இருக்கா? இது பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. என்ன சம்பந்தி, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இது என்ன கலர், உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லையா? இருங்க, இது வேண்டாம், நான் செலக்ட் பண்றேன் பாருங்க. அண்ணா, அந்த கிளி பச்சை கலர் கொடுங்களேன். சரிமா. இதாமா? இதா, இதா. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. சமந்தி, இந்த கலர் பாத்தீங்களா, கிளி பச்சை கலர், எவ்வளவு நல்லா இருக்கு. இதே எடுத்துக்கலாம். ஏன் சமந்தி அமைதியா இருக்கீங்க? இந்த புடவை நல்லா தானே இருக்கு. யாபி, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு தெரியும், இந்த புடவை உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஏன் தெரியுங்களா, எங்க ஏரியால எந்த பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் முகூர்த்த புடவை எடுக்கணும்னா என்ன கூட்டிட்டு போகாம இருக்கவே மாட்டாங்க. என்னடி இது, சாதாரண புடவை மாதிரி இருக்கு, இது எப்படி கல்யாணத்துக்கு கட்டுறது? சமந்தி, இந்த கலர் புடவை நல்லா இல்ல, வேற கலர்ல எடுத்துக்கலாம். சமந்தி, நான் தேடின வரைக்கும் இந்த கடையிலேயே பெஸ்ட் புடவை இதுதான். அபிக்கு அட்டகாசமா இருக்கும், இதையே வாங்கிக்கலாம். என்னடா சொல்ற, சொன்னா சரிதாமா? அம்மா, எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும்டா. இவன் பாளையங்கோட்டை எஸ்பி ஆச்சே, நாம இப்ப சிக்கனா தோலை உரிச்சிருவான்.
இப்ப என்ன பண்றது? அண்ணே, அந்த மஞ்ச கலர் படவே காட்டுங்கண்ண. டேய் என்னமா இருமா அண்ணே காட்டுங்கண்ண. டேய் அங்க பாருடா. என்னமா அங்க? ஐயோ, இவனா? இவன் நம்மள பொழந்து எடுத்தவனாச்சே. இவன் எதுக்குமா இங்க வந்தா? நான் வேணா போய் கேட்டுட்டு வரட்டா? கேட்டா நீ மாட்டிக்க மாட்டேன். அடே வா, முதல்ல அவன் கண்ணல படமா முதல்ல எஸ்கேப் ஆலாம் வா. அப்பா அபி, அவ எங்க போறா? இங்க தான இருப்பா. வா. எங்க போறீங்க? அது அது வந்து சம்பந்தி, தம்பிக்கு நல்ல ஜட்டி இல்லைன்னு சொன்னா, நாங்க போய் நல்ல டிசைனை பார்த்து ஒரு நாலஞ்சு ஜட்டி எடுத்துட்டு வந்துடுறோம். ஆமா, பூ போட்ட மாதிரி. வா, வாங்கிட்டு வந்துடுறா. ஐயோ, கருமம் கருமம், இவெல்லாம் ஒரு மாப்பிள்ளை. என் பொண்ணு இந்த குடும்பத்துல போய் என்ன பாடுபட போறாளோ. சே, வா. வேற ஏதாவது கலர்ல நல்ல புடவைய காட்டுங்க. சரிம்மா. அம்மனுக்கு புடவை எடுக்கணும். எங்க? நேரா போய் லாஸ்ட். அங்கயா? ஆமாமா. வா. அங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நம்ம சம்பந்தி வந்திருக்காங்க பாரு. ஆமா, பெரிய சம்பந்தி, பிச்சைக்கார சம்பந்தி. வா சம்பந்தி. என்ன பண்றாங்க? அபி வேற பக்கத்துல இருக்கா? இப்ப என்ன பண்றது? எப்படி இருக்கீங்க சம்பந்தி? அனு, இந்த ஆஃபீஸரில் நீ அவ்வளோ அழகா இருக்க. டாப் பேண்ட்டை விட இந்த ஆஃபீஸர் தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்க. இனிமே இதையே நீ கட்டு. அப்பாடா, நல்ல வேலை சம்பந்தி அபி அனுன்னு நினைச்சிட்டாங்க. அபிக்கு பாத்துக்கிற மாப்பிள்ளையையும் அவங்க அம்மாவையும் சம்பந்தி அம்மா பாத்துட்டா நாம என்ன பண்றது? கடவுளே, நீதான் அவங்க இங்க வராம பாத்துக்கணும். யாருக்கு டிரெஸ் எடுக்க வந்தீங்க? அபிக்குதா? அபிக்கா? ஐயோ, அபின்னு வாய் தவறி வளரிட்டேனே. அண்ணி, நிச்சயத்தன்னைக்கே சந்தோஷ் சொன்னானே, அனுவ வீட்டுல அபின்னு கூப்பிடுவாங்கன்னு. ஆமால? ஆமா சம்பந்தி. சரி, புடவை எடுத்துட்டீங்களா?
இந்த புடவை தான் எடுக்கலாம்னு இருக்கோம். நல்லா இருக்குங்களா? என்ன புடவை இது? கொஞ்சம் கூட அணுக்கு பொருத்தமாவே இல்ல. என் மருமகளுக்கு நான் புடவை எடுக்கிறேன். அண்ணே, அந்த புடவை எடுங்க. என்னது, சம்மந்தி உடனே கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா அபிக்கு புடவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன சம்பந்தி, இந்த ஏசியில எப்படி வேர்க்குது உங்களுக்்கு? பிபி ஏதாவது இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்யாண நேரத்துல ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிட போகுது. சிந்தாமணி, உனக்கு எப்ப எதை பேசணும்னு தெரியாதா? நான் சாதாரணமா தான் சொன்னேன். நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஹாஃப் அன் அவர்ல வரேன்னு சொன்னாங்க. என்ன இன்னும் காணும்? என்னடா நீ இங்க பாரு சல்மான், அம்மாக்கு வயசாயி போயிடுச்சுடா. என்னால எஸ்பியை பார்த்துலாம் ஓடி ஒளியலாம் முடியாதுடா. இங்க பாரு, நீலாம் அவர் பார்த்தா கூட ஓடி ஒளியலாம். போடா பிளீஸ்ரா, அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரி, நான் போய் பாக்குறேன். ஆனா நான் மட்டும் தப்பி தவறி அந்த எஸ்பி கிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ இங்கதான் இருக்கேன்னு கண்டிப்பா போட்டு கொடுத்துருவேன், பரவாயில்லையா? ஆனா பாவி, இப்படி அம்மாவே போட்டு குடுக்கறேன்னு சொல்றியே, நீ எல்லாம் நான் பெத்த பிள்ளையாடா? தனியா போய் என் எஸ்பியை பாக்க சொல்றியே, நீ எல்லாம் பெத்த அம்மாவா? சொல்லுப்பா, சாமிக்கு புடவை எடுக்க வந்தாங்க. எந்த ஃப்ளோர்னா? தேர்ட் ஃப்ளோர் பா. தேர்ட் ஃப்ளோரா? ஓகே. நீங்க வேற ஏதாவது காட்டுங்க. அபி குணத்துக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்கிற வீட்டுக்கு அவ மருமகளா போனோம்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காதோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இந்த கல்யாணம் நின்று அபி இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போனா எவ்வளவு நல்லா இருக்கும். கடவுளே, நான் ஆசைப்பட்டது நடக்கணும், அதுக்கு நீதான் துணை இருக்கணும்.
எதுவுமே செட் ஆகலமா. வேற ஏதாவது புடவை காட்டுங்க. இந்த ஒரு செக்ஷன்ல இந்த புடவை எல்லாத்தையும் கட்டியாச்சுமா. இனிமே பிரீமியர் புடவை தான் இருக்கு. விலை 50,000 ஒரு 1,00,000 வரைக்கும் இருக்குமா. என் மருமகளுக்கு நான் எடுத்து கொடுக்கற முதல் புடவை இது. அந்த புடவை என் மருமகளுக்கு பொருத்தமா இருக்குமா, அவளுக்கு பிடிச்சிருக்குமாங்கிறதா முக்கியமே தவிர பணம் முக்கியம் இல்ல. நீங்க புடவைய காட்டுங்க. அது எவ்வளவு விலையா இருந்தாலும் என் மருமகளுக்காக அதை வாங்கிக்கிறேன். அது உன் அப்பன் வீட்டு காசா இருந்தா வாங்கி தர மாட்டேன். எங்க அண்ணன் காசு தானே, வாங்கி கொடுப்ப. ஏறு ஓட்டுறவன் எழுச்ச வாயனா இருந்தா மாடு மச்சான்னு சொல்லுமா. நான் 2,000 தரேன், அதுக்கேத்த புடவை எடுங்க, அது போதும். ஆண்டவன் யாராருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எங்க அப்பாடா, கடை முழுக்க தேடியாச்சு. எஸ்பியும் இல்ல, இனிமே நமக்கு பிரச்சனையும் இல்ல. அம்மாவை கூட்டிட்டு போய் அபிக்கும் நமக்கு ட்ரெஸ் எடுத்துட வேண்டியதுதான். அம்மா அம்மா, இந்த புடவை உனக்கு ரொம்ப அம்சமா இருக்க. இத நீ கட்டினா திருவிழாவுக்கு வந்த தேர் மாதிரி ரொம்ப அழகா இருப்ப. போய் கட்டிட்டு வா. போ. ஐயோ, மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. அவங்க வந்தா மாட்டிக்குவோமே. இவனை வேற இன்னும் காணமே. அம்மா அடி, என் கண்ணே பட்டுடுச்சு. இந்த புடவையில நீ அவ்வளவு அழகா இருக்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த புடவை பில் போட்டுருங்க. 1,00,000 ஏன் சம்மந்தி, இவ்வளவு செலவு பண்ணி புடவை எடுக்கணுமா? செலவு பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு நான் எடுத்து கொடுக்கற முதல் புடவை சிறப்பா இருக்க வேண்டாமா? அதுக்காக இவ்வளவு செலவு பண்ணணுமா? நீங்க எதுவும் பேசக்கூடாது. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மாடி, நீ இந்த புடவையை கொடுத்து அனுப்ப.